நான் சௌந்தர்யன், இசையமைப்பாளர் பேசுகிறேன். லைவான்வுட்ஸ் நேயர்களை இந்த நிகழ்வின் மூலமாக சந்திக்கிறதுல பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நதிகள் நனைவதில்லை என்ற படம் ரிலீஸ் ஆகிருக்கு, வெளியீடாயிருக்கு. உலகம் முழுதும் இது வந்து வெளியிடப்பட்டிருக்கு, நல்ல முறையில் போயிட்டுருக்கு. ரசிகர்கள்லாம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. அந்த வகையில் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து உங்கள்கிட்ட பேசுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க என்னுடைய சேரன் பாண்டியன், இசையமைத்த சேரன் பாண்டியன், சிந்தரதிப்பு, கோபுர தீபம், முதல் சிதனம், இப்படி பல படங்களில் வரக்கூடிய ஹிட் பாடல்கள் கூட இதிலையும் நல்ல சிறப்பான பாடல்களை கொடுத்துருக்கேன். அதனால் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அது வந்து இசை சம்மந்தப்பட்ட கதை இல்லை அப்படின்னாலும் கூட இசை நிறைய அதில் வடிவமைச்சிருக்கோம். இதில் வந்து 6 பாடல்கள், 6 பாட்டும் வந்து அற்புதமான படைப்புகளாக இருக்கும். இதில் வந்து ரீட்டா, அனுராதா, வேல்முருகன், ஜேசுசாஸ், இது போல் வசுந்தராதாஸ் ஹிந்தி பாடகி, இப்படி நிறைய பேர் அதில் பாடியிருக்காங்க. அவங்க பாடின எல்லா பாட்டுமே பார்த்திங்கன்னா நல்ல எல்லோரும் ரசிக்கக்கூடிய அளவில் பாடியிருக்காங்க. மெட்டுக்களும் வார்த்தையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் வந்து பெரிய அளவில் சாதித்த பாடலாசிரியர்கள் புலவர் புலமைப்புத்தன், முத்துலிங்கம் இவங்களோட இணைஞ்சு பணியாற்றிருக்கேன். அந்த வகையிலோட அவங்களுடைய பிளஸ்ஸிங்கோட இந்த பாடல்கள் சிறப்படைஞ்சிருக்கு. 42 படத்துக்கு மேலே ஆயிருக்கு, கேப்புன்னு நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 படம் பண்ண முடியும், 2 படம் பண்ண முடியும், இதான் பண்ண முடியும், இதான் பண்ணிகிட்ருக்காங்க பெரிய பெரிய இசை பாடல்கள்லாம். நான் அதுபோல் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். ஹிட்டுங்கிறது வெளியில் இல்லை, அது நம்ம கையில் இல்லை. நான் என்ன பண்ணுறனோ அதை நான் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். கேப்பெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. சேரன் பாண்டியன் ரொம்ப சிறப்பான பாடல்களாக இருந்துச்சு. சேரன் பாண்டியன்ல எல்லா பாடல்களும் நான் எழுதியிருந்தேன், இந்த மாதிரி நிறைய பாடல்கள் எழுதியிருந்தேன். அதுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வர காலகட்டம்னு ஒன்று இருக்குது. இந்த காலகட்டத்துக்கும் கொடுத்தாகணும், கதைக்கும் கொடுத்தாகணும், இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி இந்த பாடல்களை நான் படிச்சிருக்கேன். எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் இயக்குனர் என்ன சொல்கிறாருன்னா, 1980 வந்த சூப்பர் ஹிட் பாடல்களை போல், ஏன்னா அந்த காலகட்டத்தில் 1980களில் கேட்ட பாடல்கள்லாம் வந்து மறக்க முடியாது. நல்ல டியூன் இருக்கும், நல்ல வார்த்தைகள் இருக்கும், எல்லாருமே கேட்பாங்க, நல்ல கருத்துக்கள் இருக்கும், அதுபோல் இது இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் கருத்துக்களை எல்லாம் கேளுங்கங்கிற மாதிரிலாம் சொல்ல தேவையான அளவு சொல்லப்பட்டிருக்கு. மெட்டுக்கள் அப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் என்ன அதனுடைய பின்னணி, அதனுடைய கருவிகள் கையாளப்படுகிறதோ அந்த கருவிகள் கையாளப்பட்டு இந்த காலத்து இளைஞர்கள் தந்த மாதிரி அதை நான் கொடுத்துருக்கேன். அங்கீகாரம் என்பது எனக்கு சேரன் பாண்டியில் பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல அங்கீகாரம் கிடச்சிருச்சு. ஏன்னா சேரன் பாண்டியில் பார்த்திங்கன்னா அப்போலாம் ஒரு சாதாரணமாக யாரும் இசையமைப்பாளர்லாம் வர முடியாது, முடியவும் முடியாது, எட்டி கூட நிற்க முடியாது. அந்த காலத்தில் நான் உள்ளே வந்தேன். ஆனால் எனக்கு தெரியும், உள்ளே வரும்போது தெரியும் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன் என் பாடல்களில் அப்படின்னு தெரியும். தீர்க்கமாக என்னுடைய இசை மேலையும் என்னுடைய எழுத்து மேலையும் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதே போல் என்னை நம்பி இந்த படத்தை தயாரித்த ஆர்பி சௌத்ரியும் கேஎஸ் ரவிக்குமாரும் அவங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் வந்து ஆஹா இவங்க நல்லா பண்ணலையே அப்படின்னு அவங்க நினச்சிடக்கூடாது அப்படிங்கிற முனைப்பாக இருந்து செயல்பட்டேன். அதனால் வெற்றி வந்துடுச்சு. அதே வெற்றி பாடல்கள் தான் இன்னும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் படத்தினுடைய வெற்றி என்பது முன்ன பொண்ணு இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஏற்ற இருக்க இருக்கலாம், அவ்வளோதான். அதாவது ஒரு டைரக்டர் வந்து மேற்கொள் காட்டும்போது ஹிட் சாங்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதுபோல் பிறர் இசையமைச்ச பாட்டே என்று சொல்லுவாங்க, நான் இசையமைச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் யார் இசையமைச்சிருந்தாலும் நான் பண்ணாலும் கூட பார்த்திங்கன்னா அதை உள்வாங்கிக்குவேன். ஆனால் தனித்துவமாக என்றைக்கு என்னங்கிறத மனசில் நிறுத்திக்கிட்டு ஹிட்டையும் நான் கொடுப்பேன். அதே போல் தான் இந்த படத்தில் நதிகள் நனைவதில்லை படத்தில் நான் பண்ணியிருக்கேன். அவர் சொன்னார், நல்ல ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அன்பழகன் சார் இயக்குனர் சொன்னார். கருத்துன்னா அப்படிலாம் அவருடைய கருத்து சொல்லும் போது பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப மென்மையாகவும் சாப்பிட்டாலும் சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு இல்லைங்க. நீங்கள் வந்து சேரன் பாண்டியில் வந்து சின்னத்தங்கம் எந்த செல்லத்தங்கம் அப்படி அது ஒரு மா அப்போ வந்து கேட்டாங்க. 1990 என்பதும் 99 எல்லாம் நல்ல ஒரு மெலடினா எல்லோரும் கேட்பாங்க. நானே பயந்துட்டு அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பாட்டு வந்து என்னது, சின்னத்தங்கம் எந்த செல்லத்தங்கம் ஏன் கண்ணு கலங்குது, எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்மி வருந்தது,
நீ துள்ளி வரும் மாடினத்தின் தோழியடி, சிறு துன்பம் என்றால் எந்த நெஞ்சில் காயமடி. இப்படி போனால் கேட்பாங்களான்ட்டு எனக்கு சந்தேகம் வந்தது. இருந்தாலும் அது என்ன பண்ணிட்டேன், நல்ல டியூனாக இருக்குது, ஆனால் நல்ல லிரிக்ஸை வந்து மக்கள் யதார்த்தத்தில் எப்படி இருக்காங்களோ அவங்க அந்த யதார்த்த வாழ்க்கையில் மிங்கிள் பண்ணலாம், நல்லா இருக்குங்கிறது தான். என்ன பண்ணால் வார்த்தைகளை சாதாரணமாக எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளிக்கொண்டு அள்ளித்தண்டு மனம் இம்மி வருந்தது, இப்படிலாம் பல்லவியில் பண்ணிட்டேன். சரந்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்வியலில் என் தங்கச்சி நீ, உன் தங்கச்சிக்கு நான் என்னென்ன பண்ணுவேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணி உன்னை வந்து திருமணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பும்போது மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுவேன், உனக்கு என்ன பண்ணுவேன், உன்னுடைய பையனுக்கு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத உள்நிறுத்திக்கிட்டு லிரிக்ஸ் போட்டேன். மனசுக்கேத்த மாப்பிள்ளையே இப்படி எடுத்துட்டேன், மனசுக்கேற்ற மாப்பிள்ளையே, மனசுக்கேற்ற மாப்பிள்ளையே, ஓ மனசு போல மனம் முடிப்ப சீமந்தமும் நடத்தி வைப்பேன், ஓ குழந்தைகளை நான் சுமப்பேன். இப்படி நடைமுறையில் உள்ளதே அப்படி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு பயம் வந்துச்சு, அப்போவே கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா என்ன பண்ணுறதுன்ட்டு பயந்துக்கிட்டு தான் அதை போட்டேன். அந்த நடைமுறையில் வார்த்தையை பண்ணி நானே ட்யூன் பண்ணி நானே லிரிக்ஸ் போட்டு மக்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போட்டேன், அது ஹிட்டு. ஆனால் அதே போல் இதில் வரலாம் அப்படின்னாரு இயக்குனர் நதிகள் நினைவுதலை படத்தில், அதுமாதிரி பண்ணலாமேனு சொன்னார். நான் அங்கே வரல, நான் எடுத்தோடனே அதை என்ன பண்ணுறதுங்களா அப்படியே அது கூட அதே போல் சின்னத்தங்கம் எந்த அப்படின்னா தூங்கிடுவாங்க. நான் அப்படி எடுக்கல, எடுத்தோடனே உச்சஸ்தாலுன்னு எடுக்க வச்சேன். சரி உச்சசாயிங்கிறப்போ ஜேசாசு சரிக்கு வருமா அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவர் பாடுவாரா எல்லோரும் கேட்டாங்க. இருந்தாலும் மேலே போனேன். ஒரு சோகம், அந்த சோகத்தில் ஒரு பாடல் வரும், ஜீவனுள்ள போதே மேலிருந்தே வரும், வாழ்க்கை செத்து போச்சு வாழ்க்கை செத்த பின்னே இன்னும் என்ன மூச்சு அப்படி ஆரம்பிச்சிருப்பார். அந்த வகையில் இது காலகட்டம், இந்த காலகட்டத்து மக்கள் அப்படி சோகமெல்லாம் கொடுத்தா ஏற்றுக்க மாட்டாங்க, ரொம்ப டவுன்லேருந்து ஆரம்பித்தா அதையும் ஏற்றுக்க மாட்டாங்க. கேட்குற மாதிரி அப்படியே உற்சாகமாக இருக்கணும், சோகமாக இருக்கணும், ரெண்டையும் கலந்த மாதிரி கொடுத்தேன். அந்த பாட்டு சூப்பர் ஹிட்ஸ். அப்போது ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேப்பர் ஒர்க்கு நிறைய உழைச்சாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வர இயக்குனர் பேப்பர் ஒர்க்கில் வரல, டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, எல்லாம் கம்ப்யூட்டரு, ஒரு செலக்ட் பண்ணுறதா கூட ஒரு இது பிரிண்ட் அடிக்கிறதோட கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறாங்க. காரணம் வந்து அறிவியல் வளர்ச்சி, அதை பயன்படுத்திக்கணும், எதுவாக இருந்தாலும் பிகுவாக முடிச்சு கொடுக்கணும். அப்புறம் வரும்போதே பார்த்திங்கன்னா அவன் லேட்டஸ்ட்டாக இல்லையா, பழைய மாதிரியே இருக்கா என் பேப்பரில் எழுதிட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. லேட்டஸ்ட்டாக போனால் தானே நாலு பேர் மதிப்பாங்க, நாலு பேர் ஏற்றுக்குவாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பழசுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம்தான் இல்லை, சயின்டிஃபிக்காக ஃபாலோ பண்ணுறாங்க அவ்வளோதான். நதிகள் நனைவதில்லை இந்த படத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறையா, இந்த வருஷம்னு பார்த்திங்கன்னா நான் ஆறு படம் பண்ணியிருக்கேன், ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது, தொடர்ந்து படங்கள் இருக்குது எனக்கு. இவ்வளவு நாழி உங்களோடு என்னை பரிமாறிக்கொண்டதை பெருமையாக எண்ணி லைவான் நேயர்களுக்கு எனது இனிதான நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.